பொது தேர்வை எதிர்நோக்க உள்ள 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பொது தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் பெற உதவும் ஒரு உன்னத நிகழ்ச்சி வெற்றி நிச்சயம். குறைஞ்சது டோட்டல் எட்டுல மொத்தம் எட்டுல நாலு
கேள்வி கண்டிப்பாக வரும். இப்போ உதாரணமாக வந்து யூனிட் ஒன்று பாடம் ஒன்றுல நிறைய கேள்வி அடைந்து விடாத முடியும். முக்கியமாக திரும்ப திரும்ப சில கேள்விகள்லாம் கொடுக்கப்படும். அதில் உதாரணமாக வந்து ஒரு ஒன்றாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி, மூணாவது கேள்வி, அதாவது யூனிட் ஒன்றில் ஒரு பாடம் தான் இருக்குது. அந்த ஒரு பாடத்தில் நிறைய கேள்வி இருக்குது. அந்த கேள்வியில் ஒன்றாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி, ஒன்பதாவது கேள்வி, இந்த கேள்விகள் திரும்ப திரும்ப வரதால் இதற்கு முக்கியமாக படிக்கணும். அடுத்து யூனிட் ரெண்டு, யூனிட் ரெண்டில் ரெண்டு லெசன் இருக்கு. அந்த ரெண்டு லெசனில் நீங்கள் படிக்க போட்டு மூணே கேள்வி படித்தா போதும். அதாவது மூணு, ஆறு, ஒம்பது, இது மட்டும் படித்தா போதும். அடுத்தது யூனிட் அஞ்சு, யூனிட் அஞ்சில் எத்தனி அப்படின்னா லெசன் ஒம்பதில் வரும். அதாவது லெசன் வந்து எப்படின்னா யூனிட்டில் மொத்தம் 14 யூனிட்டு, லெசன் வந்து அதாவது யூனிட் 8, லெசன் 14. அந்த 14 அதே மாதிரி யூனிட் அஞ்சில் பார்த்தனாது எத்தனாவது பாடம் அப்படின்னு பார்த்தா 9வது. அந்த 9வது பாடத்தில் நிறைய கேள்வி இருக்கு. அதில் முக்கியமாக ரெண்டாவது கேள்வி, 4வது கேள்வி, 6வது கேள்வி, இது மட்டும் படித்தா போதும். அடுத்தது யூனிட் 6, யூனிட் 6ல் பாடம் எத்தனாவது பாடம் அப்படின்னு பார்த்தா 10வது பாடம். அந்த 10வது பாடத்தில் 6-7 கேள்வி இருக்கு. அந்த கேள்வியில் நீ கேள்வி நம்பர் 2, 3, 4 இது மட்டும் நீங்கள் படித்தா போதும். வரலாறுல 2 மார்க் கேள்வி. அடுத்து வரலாறுலேயே அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேப்ஷன், அதாவது தமிழில் என்ன சொல்லுவாங்க தலைப்புகள், அதாவது மார்க் எவ்வளோ, மொத்தம் 4 கொடுப்பாங்க. அந்த 4ல் நீங்கள் எழுதும்போது 2 தான். ஆனால் அந்த 2ல் நீங்கள் எழுதும்போது அலகு 1, அலகு 2, அலகு 5, அலகு 6. எப்படி நான் 2 மார்க்கில் எப்படி சொல்லணும், அலகு 1, 2, 5, 6 எப்படி சொல்லணும், அதாவது 1வது பாடம், 2வது பாடம், 9வது பாடம், 10வது பாடம், இது வந்து எப்படி 2 மார்க்கில் சொல்லணும், அதே பாடத்தை நீங்கள் என்ன பண்ணணும், கேப்ஷன்லையும் படிக்கணும், அதாவது தலைப்பு வினாவையும் படிக்கணும். இப்போ 1வது பாடத்தில் மொத்தம் தலைப்பு வினா 2, 4, மொத்தம் 4 வருது தலைப்புனா. மொத்தம் இந்த ஃபஸ்ட்டு பாடத்தில் தலைப்புனா 4 வருது. அதில் நீங்கள் முக்கியமாக படிக்கணும், எல்லாம் படிக்கும் போது இது முக்கியத்துவம் கொடுக்கணும். எது 2வது, அடுத்தது 4வது. அடுத்தது யூனிட் 2, யூனிட் 2ல் அதாவது பாடம் 2வது பாடம், அதில் மொத்தம் 4 இருக்கு. அதில் நீங்கள் முக்கியமாக எது படிக்கணும் அப்படின்னு பார்த்தா 1, 4 படிக்கணும். அதாவது யூனிட் 2, 2வது பாடம், அதில் 1, 4 கொஞ்சம் நிறைய இருக்குது. அதில் நீங்கள் முக்கியமாக படிக்க போட்டு 1, 4 படிக்கணும். அடுத்து யூனிட் 5, அதாவது யூனிட் 5 தான் எத்தனாவது பாடம் வருது, 9வது பாடம். அந்த 9வது பாடத்தில் யூனிட் 5ல் நீங்கள் படிக்க வேண்டியது மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தனா மொத்தம் 7 இருக்குது. அதில் நீங்கள் படிக்க போகிறது எத்தனை அப்படின்னு பார்த்தா 1, 2, 3, இது மட்டும் படித்தோம். திருப்பி திருப்பி நிறைய இருக்குது, ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது 3 அதிகமாக படிக்கணும், 1வது, 2வது, 3வது. அடுத்தது யூனிட்டு 6, அந்த யூனிட் 6ல் ஒரே பாடம் தான், அந்த ஒரு பாடத்தில் நிறைய இருக்குது, ஆனால் நீங்கள் படிக்க வேண்டியது 3 தான், 1, 2, 4. அதாவது மொத்தம் டோட்டல் எத்தினி நீங்கள் எழுதப்போது தலைப்புனால 2 தான், ஆனால் கொடுத்தது எத்தினா 4. வரலாறுல ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்த்தோம், கேப்ஷன் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பேராகிராஃப், அதாவது பெருவினாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். பெருவினாக்கள் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 3 கேப்ஷன், அதாவது யூனிட் எத்தினி 1, 2, 3. இந்த 3 யூனிட்டில் மொத்தம் எத்தனை பாடம் வருதுன்னு பார்த்தா மொத்தம் 5 பாடம். அதாவது யூனிட் 1ல் ஒரு பாடம், யூனிட் 2ல் ஒரு பாடம், யூனிட் 3ல் 3 பாடம், அதாவது 3, 4, 5. அதாவது மொத்தம் எத்தனை பாடம் பார்த்தா 5 பாடம், 5 பாடம் யூனிட் 3. இதுலேருந்து
நாலு அஞ்சு ஆறு யூனிட் பேர் நாலுல மூணு பாடம் ஆறு ஏழு எட்டு. அடுத்தது அஞ்சு யூனிட் அஞ்சில் வந்து ஒன்பதாம் பாடம் ஒன்று தான், யூனிட் ஆறுல ஒரே பாடம் பத்தாம் பாடம். அப்போ ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த அஞ்சு பாடத்தில் ஒரு கேள்வி போகிறோம். அடுத்தது ஏழு எட்டு யூனிட் ஏழு எட்டில் ஏழு யூனிட்டில் மொத்தம் நான் மூணு பாடம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு. அடுத்தது எட்டில் பாடம் பதினாலு. அந்த மாதிரி என்னாச்சுன்னா இப்போ படிக்கிறோம் ஃபஸ்ட்டு அஞ்சு மார்க் கேள்வியில் அஞ்சு கேள்வி படிக்க, அதாவது அஞ்சில் ஒன்று எழுதணும், அடுத்து அஞ்சில் ஒன்று எழுதணும், நாலு பார் யூனிட்டில் ஒன்று எழுதணும். அப்போ எதனால் ஒன்று சூஸ் பண்ணிடணும், ஒன்று ஃபஸ்ட்டு யூனிட் ஒன்று ரெண்டு மூணு எழுதி படிச்சுக்கலாம் நல்லா, அல்லது யூனிட் நாலு அஞ்சு ஆறு படிச்சுக்கலாம், அல்லது ஏழு எட்டு இந்த மூணுத்துல பிரிச்சுக்கணும். எதனால் ஒரு யூனிட் எடுத்துக்கணும், அஞ்சு மூணு யூனிட் எடுத்துக்கலாமா, அல்லது நாலு அஞ்சு ஆறு எடுத்துக்கலாமா, அல்லது ஏழு யூனிட் எடுத்து யூனிட் இந்த மூணுத்தையும் யூனிட் எடுத்துக்கேன். எதனால் ஒரு யூனிட்டை நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக பண்ணால் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எழுதலாம். அதில் முக்கியமாக எது சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் ஒன்ல வந்து ஃபஸ்ட்டு பாடத்தில் ஒன்றாவது கேள்வியும் மூணாவது கேள்வியும் நீங்கள் படித்தா போதும், மொத்தம் நாலு கேள்வி வரும். அதில் ஒன்றாவது கேள்வியும் மூணாவது கேள்வி படித்தா போதும். அடுத்தது யூனிட் ரெண்டில் பார்த்தோன்னா நம்ம மொத்தம் ஒரே பாடம், அதில் நாலு கேள்வி வரும். அந்த நாலு கேள்வியில் நீங்கள் ஒரே கேள்வி படித்தா போதும். அது உதாரணமாக வந்து அச்சீவ்மெண்ட் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு முடிஞ்சா அது படித்தா போதும். அடுத்தது யூனிட் த்ரீ, யூனிட் த்ரீயில் வந்து பாடம் எப்படி பார்த்தோன்னா மூணு நாலு அஞ்சு இந்த மூணாம் பாடத்தில் எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மூணு கேள்வி நீங்கள் படித்தா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு யூனிட்டு ரெண்டாவது யூனிட்டு மூணாவது யூனிட் அதில் படித்தா ஒரு கேள்வி அதிகமாக கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது யூனிட் நாலு அஞ்சு ஆறு இந்த யூனிட்டை நாலு அஞ்சு ஆறில் ஒரு கொஸ்டின் வரும். அடுத்தது ஏழு எட்டு இந்த ஏழு எட்டில் மொத்தம் பதினோராவது பாடம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த நாலு பாடத்தில் நீங்கள் பன்னெண்டாவது பாடம் மட்டும் ரொம்ப முக்கியமானது. அதில் ஒரு நாலு கேள்வி இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு கேள்வி இருக்குது. உதாரணமாக சாத்து சத்தியாகிறதா நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டு கவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு இந்த மாதிரி முக்கியமான ஒரு நாலு கேள்வி இருக்குது. பாடம் பன்னெண்டு யூனிட்டு ஏழில் பாடம் பன்னெண்டாவது பாடத்தை நீங்கள் முக்கியமாக படித்தா அதாவது அதாவது பெரு வீணாக்கள் பாடம் பெரிய வீணாக்கள் நம்ம கண்டிப்பாக இதுதான் வந்து வரலாறுல நம்ம பார்க்க வேண்டியது அனைத்து வீணாக்கள் அதாவது பெஸ்ட் ஆன்சர் சரியான விடை பொறுத்துங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம் பெரு வீணாக்கள் பார்த்தோம், அடுத்தது கேப்ஷன் தலைப்பு வீணாக்கள் பார்த்தோம், அடுத்தது பார்க்க வேண்டியது நம்ம புவியியல் வரலாற்றை படித்தா போதும். அடுத்தது புவியியல் போதும். இந்த புவியியலை பார்த்தா மொத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து புவியியல் எடுத்துன்னா நம்ம வந்து வேறுபடுத்துதல் முக்கியமாக பார்க்கணும், அடுத்தது ரெண்டு மார்க் கேள்வி பார்க்கணும், அடுத்தது பெருமீனாக்கணும். இந்த மூணு புவியினான ரெண்டு மார்க்கு பெருமீனான அஞ்சு மார்க்கு அடுத்தது வேறு. இப்போ நம்ம புவியினா ரெண்டு மார்க் கேள்வி பார்க்கணும், இதில் மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது அதாவது அலகு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தா நாலு அலகு யூனிட்டு ஒன்றில் எத்தனை பாடம் அப்படின்னா ரெண்டு பாடம், பாடம் ஒன்றும் ரெண்டும் வந்து யூனிட் ஒன்று, யூனிட் ரெண்டு வந்து ஒரே ஒரே பாடம் மூணாம் பாடம், யூனிட் மூணில் மூணு பாடம் அதாவது நாலு அஞ்சு ஆறு, அடுத்தது யூனிட் நாலில் பாடம் ஏழு, அடுத்தது ஏழு இந்த மாதிரி நான் யூனிட்டாக இருக்கு. அதில் மொத்தம் எட்டு கேள்வி கேட்பான் புதுமீனாக்கள் மொத்தம் எட்டு, ஆனால் நீங்கள் எழுத போகிறது எத்தனை அப்படின்னு பார்த்தா நாலு தான். அப்போ அந்த நாலில் எது முக்கியமாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட் ஒன்று யூனிட் ரெண்டு யூனிட் நாலு இந்த மூணு படித்தா நீங்கள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ யூனிட் ஒன்றில் வந்து ரெண்டு பாடம் வரும், அதாவது ஒன்றாம் பாடம் ரெண்டாம் பாடம், இதில் ஒன்றாம் பாடத்தில் நீங்கள் என்ன பண்ணுவோம் முதல் பாடம்
பாடத்தை மொத்தம் படிக்கணும். ஒரு ஆறு கேள்வி இருக்கு, அந்த ஆறு கேள்வி நீங்கள் படிச்சா, ஏன்னா ரெண்டு மார்க் தூங்கினா மாத்தான் ஆறு, அந்த ஆறு கேள்வி நீங்கள் படிச்சா. ரெண்டாம் பாடத்தில் ஒரு ஏழு கேள்வி இருக்கு, அதில் நீங்கள் மூணு கேள்வி அதாவது ஒன்று அஞ்சு ஆறு படித்தா நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. அப்படின்னா யூனிட் ஒன்றில் பாடம் ஒன்று ரெண்டு, இந்த ரெண்டு பாடத்தை நீங்கள் படிச்சுனா ரெண்டு மார்க் கேள்வி ரெண்டு அட்டன் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் எழுத போகிறது எத்தனையே நாலு தான் எழுத போகிறீங்க, ஆனால் இதில் ரெண்டு வந்துருச்சு. அடுத்தது யூனிட் ரெண்டில் பாடம் மூணு ஒரே பாடம் தான் இருக்குது, நீங்கள் அதை படித்தா எப்படியும் ஒரு கேள்வி வந்துடும். அதாவது உதாரணமாக ஒன்றாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி, அஞ்சாவது கேள்வி, இந்த மூணு கேள்வி கண்டிப்பாக வந்துடும். அடுத்தது யூனிட் நாலு, இந்த யூனிட் நாலில் பாடம் எத்தனாவது பாடம்னா பாடம் ஏழு, அதுலேயே ஒரு எட்டு கேள்வி இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றாவது கேள்வி, நாலாவது கேள்வி, ஏழாவது கேள்வி, இந்த கேள்வி படித்தா ஒரு கொஸ்டின் எழுதும். ஆக மொத்தம் நீங்கள் என்ன எட்டு கேள்வி வரும் உருவினால், ஆனால் நீங்கள் எழுத போகிறது நாலு தான் எழுத போல. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு பாடத்திலிருந்து ரெண்டு கொஸ்டின் எழுதலாம், அடுத்தது மூணாவது பாடத்தில் ஒரு கொஸ்டின் எழுதலாம், அடுத்தது பாடம் ஏழாவது பாடத்திலிருந்து ஒரு கொஸ்டின். அப்போ இந்த நாலு பாடத்தை நீங்கள் படித்தா நாலு கேள்வி எழுதும், இது வந்து உருவினம். அடுத்தது டிஸ்டிங்விஷ், டிஸ்டிங்விஷ்னா நம்ம என்ன சொல்கிறோம், வேறுபடுத்து. இந்த வேறுபடுத்துக அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீ யூனிட் ஒன்று யூனிட் நாலு, அதாவது யூனிட் ஒன்று நான் எத்தனை பாடம், ஒரு பாடம் ரெண்டாவது பாடம், அதாவது யூனிட்டாக பிடிச்சிட்டான் பாடத்தை தனித்தனியாக பிரிக்கிறேன். இப்போ யூனிட் ஒன்றில் ரெண்டு பாடம், அதாவது ஒன்றாம் பாடமும் ரெண்டாம் பாடம், அடுத்தது யூனிட் நாலில் ஏழாம் பாடம். அப்போ யூனிட் ஒன்று பாடம் ஒன்றில் மொத்தம் ஆறு கேள்வி டிஸ்டிங்விஷ், அதில் ஒன்று ரெண்டு மூணு, இந்த ஒன்று ரெண்டு மூணு படித்தா போதும் டிஸ்டிங்விஷ். அதாவது வேறுபடுத்துகள் பாடம் ஒன்றில் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது வேறுபடுத்துதல் மட்டும் படித்தா போதும். அடுத்தது யூனிட் ஒன்றிலேயே பாடம் ரெண்டாவது பாடத்தில் ரெண்டு நாலு அஞ்சு, அப்போ என்ன அது ஒன்று ரெண்டு மூணு ஃபஸ்ட்டு பாடத்தில், ரெண்டாம் பாடத்தில் ரெண்டு நாலு அஞ்சு, இதை படித்தா நீங்கள் எப்படியும் ரெண்டு வேறுபடுத்துதல் நம்ம எழுதி. அடுத்தது யூனிட் நாலு, யூனிட் நாலில் பாடம் ஏழாம் பாடம், இந்த ஏழாம் பாடத்தில் எப்படியும் ஒரு ஆறு வேறுபடுத்தல் வருது, அதில் நீங்கள் ஆறு படித்தா எப்படியும் அந்த ரெண்டு கேள்வி அதில் மாறி. அப்போ என்ன பண்ணுவோம், ஏற்கனவே யூனிட் ஒன்றில் பாடம் ஒன்று ரெண்டில் ரெண்டு கேள்வி எழுதுறோம், பாடம் யூனிட் நாலில் பாடம் ஏழாவது பாடத்தில் ரெண்டு கேள்வி வரும். நம்ம எழுத போகிறது மொத்தமே வந்து நாலு, ஆனால் கொடுத்தது எத்தனை கொடுக்குறான் வேறுபடுத்தலாம், எட்டு வேறுபடுத்தல் கொடுக்குறான், நமக்கு சாய்ஸே நாலு. அப்போ நீங்கள் நாலு எழுதுனா மூணே பாடம் படித்தா போதும், ஒராவது பாடம் ரெண்டாவது பாடம் ஏழாவது பாடம், இது மூணு படித்தா நம்ம நாலு வேறுபடுத்தல் எழுதிடும். சரி, அடுத்தது பெருவினா, அதாவது பேராகிராஃப். பேராகிராஃப் கேட்டீங்கன்னா அதே மாதிரி தான் யூனிட் எழுதிடும், ஃபஸ்ட்டு யூனிட்டு ரெண்டாவது யூனிட்டு அடுத்து யூனிட் அஞ்சு, இந்த மூணு கேள்வி அதாவது யூனிட்டாக பிரிச்சிடலாம், மொத்தம் மூணு பெருவினாக்கள், மொத்தம் மூணு அஞ்சு மார்க் கேள்வி மூணில் ஒன்று எழுதி போகிறேன். யூனிட்டு ஒன்றில் பாடம் ஒன்றாம் பாடமும் ரெண்டாம் பாடமும், இந்த ரெண்டு பாடத்தில் நிறைய கேள்வி இருக்குது, ஆனால் வந்து திருப்பி திருப்பி கேட்குற கேள்வி வந்து ஒன்றாவது கேள்வி, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, இந்த நாலு கேள்வியும் கண்டிப்பாக படிக்கும். அதே மாதிரி யூனிட் ஒன்று ஆச்சா, அடுத்த யூனிட் ரெண்டில் பாடம் மூணாம் பாடம், இந்த மூணாம் பாடத்தில் ஃபஸ்ட்டு கேள்வி படித்தா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கேள்வி எழுதலாம். இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா யூனிட் அஞ்சுக்கு போயிடலாம், யூனிட் அஞ்சில் பாடம் எட்டாம் பாடம், இந்த எட்டாம் பாடத்தில் தொலை நுண்ணுணர்வு அதாவது ரிமோட் சென்சிங் அப்படின்னு ஒரு பாடம், அந்த பாடத்தில் நீங்கள் ஒன்றாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி படித்தா எப்படியும் ஒரு கொஸ்டின், நம்மளுக்கு தேவை ஒரு கொஸ்டின் தான் எனக்கு போகிறோம் பெருவினாக்கள், காரணம் மூணு குறிப்பான், அந்த மூணுக்கில் தொலை நுண்ணுணர்வு அப்படின்னு ஒரு முக்கியமான பாடம் ரிமோட் சென்சிங், அந்த ஒரு பாடத்தை நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக ஒரு கேள்வி அட்டன் பண்ணால்
அந்த நாலு கேள்வியை நீங்க படிச்சா அது ஒண்ணு எதனா ஒரு மூணுல ஒண்ணு எழுதுவோம் பெரிய விழா. அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா சிவிக்ஸ் குடிமியல் சொல்லுவோம். குடிமியல்ல பார்த்தோம்னு வச்சுக்கா மொத்தம் ரெண்டு கேள்வி கேட்பான், ரெண்டு மார்க் கொடுக்கும். குடிமினா ரெண்டு, குடிமினா வந்து ரெண்டு கேட்பான், ஆனா நாம எழுத போது ஒண்ணுதான் எழுப்போம், ரெண்டு மார்க் கொடுக்கும். அதுல யூனிட் ஒன்னு யூனிட் ரெண்டுன்னு இருக்கு. யூனிட் ஒன்னுல வந்து ஒரே பாடம் தான், யூனிட் ரெண்டுல ரெண்டாம் பாடமும் மூணாம் பாடம். ஆனா நீங்க எழுது டோட்டல் எத்தனை கொடுப்பான்னு பார்த்தா ரெண்டு தான் கொடுப்பான், ஆனா நீங்க எழுதுறது எத்தனைனா ஒண்ணுதான் எழுத போறீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், யூனிட் ஒன்னுல ஒரே பாடம் தான், அந்த ஒரு பாடத்தை நீங்க படிச்சா எப்படியும் ஒரு கொஸ்டின் வரும். அப்போ ரெண்டாவது கேள்வியும் நாலாவது கேள்வியும் திரும்ப திரும்ப நிறைய கேள்வி, நாலாவது கேள்வி இருக்கு, ஆனா திருப்பி திரும்பி படிக்கும் போது ரெண்டாவது கேள்வியும் நாலாவது கேள்வியும் ரெண்டு கேள்வி படிச்சா எப்படியும் ஒரு கேள்வி. இல்ல யூனிட் ரெண்டு, யூனிட் ரெண்டுல பார்த்து பாடம் ரெண்டாவது பாடம் மூணாவது பாடம், இந்த மூணு பாடத்து ரெண்டு பாடத்தை நீங்க படிச்சுட்டு வச்சுக்கா ஒரு கேள்வி எழுதலாம். உதாரணமா ரெண்டாம் பாடம் எடுத்துக்கலாம், மூணு கேள்வி எழுதணும் படிக்கணும், ஒன்னாம் பாடம் ஒன்னாவது கேள்வி, மூணாவது கேள்வி ஏழாவது கேள்வி. பட்டு மூணாவது பாடம் இருந்துச்சுக்கா அது ஒன்னாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி, அஞ்சாவது கேள்வி. அப்ப என்ன ஆகுது, யூனிட் ரெண்டுல ரெண்டு பாடத்தை படிக்கணும், ஆறு கேள்வி படிக்கணும். அதோட நீங்க என்ன பண்ணலாம், யூனிட் ஒன்ன வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனா படிச்சா எப்படியும் ஒரு கேள்வி அதுல கேட்பாங்க, அதை வச்சு பண்ணணும். அடுத்தது குடிமியல், அடுத்தது பேராகிராஃப், ரெண்டு மார்க் குடிமீனா பார்க்கணும். அடுத்தது பேராகிராஃப், பேராகிராஃப் கேட்டீங்கன்னா மொத்தம் யூனிட் ஒன்று ரெண்டு மூணு. சிவிக்ஸில் பொறுத்தவரை குடிமியல், குடிமியலில் மூணு யூனிட்டாக இருக்கு. அந்த யூனிட்டில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஒரு பாடம், யூனிட் ரெண்டில் ரெண்டு பாடம், அதாவது ரெண்டாம் பாடமும் மூணாவது பாடமும், யூனிட் மூணில் நாலாம் பாடம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். எதுக்கு வெறுமினாக்கு. அப்போது ஃபஸ்ட்டு பாடத்தை நீங்கள் படித்தா பா யூனிட் ஒன்றில் ஒரு பாடம், யூனிட் ரெண்டில் ரெண்டு பாடம், அதாவது ரெண்டாவது பாடமும் மூணாவது பாடமும், யூனிட் மூணில் நாலாவது பாடம் அப்படின்னு மூணு நாலு பாடத்தை யூனிட்டாக வச்சுருக்காங்க. அப்போ முதல் பாடம் மட்டும் நீங்கள் படித்தனா எப்படியும் ஒரு பிரச்சனை எழுதலாம், அஞ்சு மார்க் கேள்வி. அதாவது எந்த கேள்வி, ஒரு ரெண்டே கேள்வி தான் இருக்குது, ஒன்று ரெண்டு, இந்த ஃபஸ்ட்டு கேள்வியும் செகண்ட் கேள்வியும் இது ரெண்டு மட்டும் நீங்கள் படித்தா போதும். யூனிட் ரெண்டோ நீங்கள் படிக்கலாம் பரவாயில்ல, யூனிட் மூணு படிக்கிறதுனா பரவாயில்ல. ஃபஸ்ட்டு யூனிட்டில் முதல் பாடத்தை நீங்கள் படித்தா ரெண்டு கேள்விட்டு ஒரு கேள்வி கேட்போம். அடுத்தது வேற, அதாவது பெருமை நாட்கள் ஆச்சு. அடுத்தது எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம். பொருளாதாரம் மொத்தம் ரெண்டு பாடம், அதாவது யூனிட் ஒன்று யூனிட் ரெண்டு. யூனிட் ஒன்றில் ஒரே ஒரு பாடம், யூனிட் ரெண்டில் ஒரு பாடம், அதாவது ஃபஸ்ட் பாடம் ரெண்டாவது பாடம். அப்போ ரெண்டு மார்க் கேள்வி வந்து ரெண்டுத்துலேருந்து ஒரு ரெண்டு கேட்போம். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், யூனிட் ரெண்டு ரெண்டு பாடத்தில் ரெண்டாம் பாடம் மட்டும் நீங்கள் படித்தனா எப்படியும் ஒரு கேள்வி. மூணாவது கேள்வியும் நீங்கள் அஞ்சாவது கேள்வி படித்தனா எப்படியும் ரெண்டு மார்க் கேள்வி, குருவி நாட்கள் கேள்வி. அடுத்தது பெருவி நாட்கள், பேராகிராஃப். பேராகிராஃப் எடுத்துனா ரெண்டு யூனிட் சொன்னேன், அதாவது ஒன்றாவது யூனிட் ரெண்டாவது யூனிட், ஒரு ஒரு யூனிட்லையும் ஒரே ஒரு பாடம் தான் இருக்கு. நீங்கள் ரெண்டாவது யூனிட் எடுத்துக்கோங்க, ரெண்டாவது யூனிட் எடுத்தீங்கன்னா ஒரே பாடம் தான் இருக்கு. அந்த பாடத்தில் மொத்தம் நாலு கேள்வி இருக்கு, இந்த நாலு கேள்வியும் நீங்கள் நாலு கேள்வி படித்தா எப்படியும் நாலில் ரெண்டு வந்துடும். நீ அதோட என்ன பண்ணுற, அந்த நாலில் ஃபஸ்ட்டு ரெண்டு நல்லா படித்தோம்னா எப்படியும் ஒன்று கேட்கணும், அடுத்த ரெண்டில் இது ஒன்று கேட்போம். அப்போ நாலு கேள்வியில் ரெண்டு கேள்வி பெரிய கேள்வி வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யூனிட் ரெண்டு பாடம் ரெண்டை வந்து நீங்கள் முக்கியமாக திரும்பி திரும்பி படித்தா பெருமினாக்களை நீங்கள் எக்கனாமிக்ஸில் செய்யணும். அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். உருவினால் பார்த்தோம், வரலாறு வந்து அனைத்து அதாவது சரியானவையும் பார்த்தோம், பொறுத்துல பார்த்தோம், அதே மாதிரி குவியலில் வந்து வேறுபடுத்துகள் உருவினா பெருமினான்னு பார்த்தோம். அடுத்தது அதே மாதிரி சிவிக்ஸில் குடிமியில் பார்த்தோம், பெருமினா குடிமினா ரெண்டு மார்க் நாலு மார்க் பார்த்தோம். அடுத்தது எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தில் ரெண்டு மார்க் கேள்வி, நாலு மார்க் அஞ்சு மார்க் கேள்வி பார்த்தோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
பிரிவு அஞ்சு நம்ம பார்த்தாச்சு. அது பிரிவு ஆறு, பிரிவு ஆறு ஆறுல காலக்கோடு டைம் லைன், காலக்கோடு அஞ்சு மார்க், அதாவது அஞ்சு பேர் இன்சிடென்ட் 1950 வரை எதனா ஒரு இன்சிடென்ட் கேட்கலாம். இப்போ உதாரணமாக 1900 1920 கேட்கலாம், அல்லது 1910 1930 கேட்கலாம், அல்லது 1920 1950 கேட்கலாம், அல்லது 1940 50 அல்லது 30 50 காலத்தோட இயராக இருக்கும். அதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இன்சிடென்ட் வந்து நான் 1930 31 32 இது மூணு பார்த்தீங்களா, 30 வந்து அதாவது முதல் பட்டமேஜை மாநாடு 1930 1931 இரண்டாவது பட்டமேஜை மாநாடு 1932 அது மாதிரி முதல் பட்டமேஜை மாநாடு, இரண்டாவது பட்டமேஜை மாநாடு, மூணாவது பட்டமேஜை மாநாடு. அடுத்த இன்சிடென்ட் முதல் உலகப்போது இரண்டாம் உலகப்போர், அதாவது தொடக்கம் முடிவு, அதை பற்றி நல்லா படிச்சுக்கலாம். இப்போ முதல் உலகப்போர் தொடக்கம் வந்து 1914 முடிவு 18, அதே மாதிரி 1939 இரண்டாம் உலகப்போர் தொடக்கம், 1945 இரண்டாம் உலகப்போர் முடிவு. இந்த மாதிரி காலப்போரில் நீங்கள் இது மாதிரி முக்கியமான இன்சிடென்ட்டை நீங்கள் படிச்சுன்னா எப்படியும் திரும்பி திரும்பி அதே தான் கேட்பாங்க, இயர் மட்டும்தான் மாறும். அதை பட்டப்போர் பிரிவு ஆறு. அடுத்தது பிரிவு ஏழு. இந்த பிரிவு ஏழில் பார்த்து வச்சுக்கலாம், மொத்தம் வந்து வரலாறு, வரலாறுல ரெண்டு கே மேப், ஒன்று கே ஆசியா மேப்பு, அடுத்தது ஐரோப்பா மேப். இந்த ரெண்டுத்துல இதெல்லாம் ஆசியா அல்லது ஐரோப்பா, அதே மாதிரி ரெண்டு பகுதி ஆ பகுதி ஆ அப்படின்னு ரெண்டு வருது. பகுதி ஆல பார்த்தீங்கன்னா ஒன்று ஐரோப்பா மேப் கேட்கலாம் அல்லது ஆசியா மேப் கேட்கலாம். ஆனால் பகுதி ஆல வந்து ஆசியா மேப்பு தான் அதிகமாக கேட்பாங்க, அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் விவரமாக படிச்சுக்கணும். அல்லது பகுதி ஆ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா மேப் கேட்போம், அவுட்லைன்ஸ் அது கேட்போம். அல்லது எந்த பாடம் படிக்கணும் அப்படின்னா ஏசியா மேப் உங்களுக்கு தெரியும். வரலாறு ஹிஸ்டரியே வந்து பகுதி இப்போ இந்திய வரைபடம் அவுட்லைன் கேட்போம், அதில் எட்டாம் பாடம் எட்டாம் பாடத்துலையும் ஒன்பதாம் பாடத்துலையும் இன்சிடென்ட் வரும், அதை மட்டும் நீங்கள் அவுட்லைன்ஸ் ஆஃப் இந்தியா படித்தா போதும். அடுத்தது குவியல் எடுக்கணும். குவியல் எடுக்கலாம், அதாவது என்ன பண்ணுவோம், மொத்தம் 15 இடம் சொல்லுவோம், அந்த 15 இடத்துல சாய்ஸ் வந்து 5 எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அதனால் நீங்கள் எழுத போகிறது 10 தான் எழுத போகிறீங்க, ஆனால் கொடுக்க போகிறது எதிரே 15 கொடுக்குறான். அதில் முக்கியமாக சொன்னால் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மலைகள் பார்க்கணும், மலைகள், அடுத்தது பீடபூமிகள், அடுத்தது சமவெளிகள், கடற்கரைகள், வளைகுடாக்கள், தீவுகள், துறைமுகங்கள், பயிர்கள், மண்கள், காடுகள், அடுத்தது போக்குவரத்து, வான்வழி மற்றும் இருப்புப்பாக்கள், ரயில்வேஸ் அண்டு ஏர்வேஸ் இதை மாதிரி நீங்கள் மேப்பில் பார்த்துக்கிட்டு உதாரணமாக சொல்லுங்கள். மலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரவழி, விந்திய மலை, மேற்கு பரிசு மலை, கிழக்கு பரிசு மலை, சாத்பூரா, இந்த மாதிரி கேள்விகிட்ட மேப்பில் நீங்கள் குறிக்கிற மலைகள் கேட்டீங்கன்னா. அதே மாதிரி பீடபூமிகள் பார்த்தா நிறைய கேட்கறது வந்து டெக்கான் பிளாட்டு, டக்கான பீடபூமி, சோட்டானாமரி பீடபூமி, மாலவ பீடபூமி, அதெல்லாம் கேட்கும். அதே மாதிரி சமவெளிகள் கேட்போம். அடுத்தது அதாவது சமவெளிகள் கேட்டிங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி, கங்கை சமவெளி, இந்த மாதிரி கேட்கும். கடற்கரை அப்படின்னா கொங்கன் கடற்கரை, மலாபார் கடற்கரை, சோழமண்டல கடற்கரை, அதாவது கடற்கரை என்பது லெஃப்டில் அதாவது மேற்குலேயும் கிழக்குலேயும் இருக்கிற கடற்கரையை தான் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தோம் அண்ணாமலையில் தான், கட்சி வலையில் தான், காம்பே வலையில் தான், அடுத்தது பாபகீர்ச்சந்தி, இது முக்கியமானது. தீவுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமானது ரெண்டே தீவு தான், ஒன்று அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவு. அதே துறைமுகம் பார்த்தோன்னா முக்கியமான நாட்டில் பாரதி, விசாகப்பட்டினம், கொச்சி, தூத்துக்குடி, இது மட்டும் நீங்கள் துறைமுகம் பார்த்தீங்கன்னா போதும். அடுத்தது பயிர்கள் அப்படின்னா கிராப்,
அப்படின்னு கேட்டேன்னா நீங்க என்ன பண்றது முக்கியமா, கோதுமை, கரும்பு, சணல், தேயிலை, பருத்தி, இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா சிம்பிள் மாறி போட்டு பருத்தினா பருத்தி சிம்பிள் போட்டு அந்த இடத்த நீங்க. அடுத்தது மண் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முக்கியமானது ரெண்டே மண்ணு தான், வண்டல் மண், கரிசல் மண், இந்த ரெண்டு மண்ணும் தெரிஞ்சா போகும். அடுத்தது போக்குவரத்து அப்படின்னு பார்த்தோன்னா வான்வழி ரெண்டு இருப்பு பாதை, இந்த ரெண்டு மட்டும். இந்த வான்வழி பார்த்தோன்னா சென்னையிலேருந்து டெல்லி, சென்னையிலேருந்து மும்பை, இது தெரிஞ்சா போகும், அதிகமாக தேவையில்லை. வான்வழி இருப்பு பாதை அதே மாதிரி தான், சென்னையிலேருந்து டெல்லி அல்லது மும்பையிலேருந்து கல்கத்தா, இதுவரை தெரிஞ்சால் மேப்பில் போகும். அடுத்தது இப்போ எல்லாமே இறக்கு குறிஞ்சிச்சு, இப்போவா ஏழு பிரிவு பார்த்தோம், இந்த அனைத்து ஏழு பிரிவுலையும் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பார்த்தோம், அதுவே பிரிவுகள் பார்த்தோம். எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை நல்கிய எம் பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் விஐடி எம் எஃப்எம் ரேடியோவுக்கும் என உலமாந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். முயற்சி செய்வோம்,